51 ஆண்டுகள் கழித்தும் ரசிகப் பெருமக்கள் குடியிருக்கும் வீடு ஒன்று இருக்குங்க. அது என்ன வீடு தெரியுமா? அதுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த வியட்நாம் வீடு. நீங்கள் சில கதாபாத்திரங்களை நம்மால் மறக்கவே முடியாது. பிரஸ்டிஜ் பத்மநாபன், பாரிஸ்டர் ரஜினிகாந்த், பூண்டி மாதா கோவில் ஆண்டனி, இந்த கேரக்டர்களை நாம் மறக்கவே முடியாது. வியட்நாம் வீடு படத்தில் பிரஸ்டிஜ் பத்மநாபன், கௌரவம் படத்தில் பாரிஸ்டர் ரஜினிகாந்த், பூண்டி மாதா கோவில் ஆண்டனி, இந்த கதாபாத்திரங்களை மறக்கவே முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ரிட்டையர்டு ஆகாத சிவாஜி கணேசனும் வியட்நாம் வீடும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். ஒரு உடலில் ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும், ஆனால் ஒரே உடலில் 300 விதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அற்புதமான நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று கவிஞர் வைரமுத்து அவர்கள் சமீபத்தில் குறிப்பிட்டார். 1970 வெளிவந்து 51 ஆண்டுகள் கடந்தும் இந்த படத்திற்கு இணையில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மீண்டும் ரிலீஸ் ஆகி வெற்றியை பெற்றிருக்கிற படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் மாதவன் அவர்கள் இயக்கத்தில் வெளியான வியட்நாம் வீடு திரைப்படம். இந்த படத்திற்கு வசனத்தால் உயிரூட்டி இருப்பவர் வியட்நாம் வீடு சுந்தரம். ஒரு என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தில் பணிபுரிந்துவிட்டு ஓய்வு பெற்ற ஒரு பிராமண தந்தை, அவருக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனப்போராட்டம், இதை பற்றிய கதை. நீ பிராமண பாஷை பேசி நடித்திருப்பார்கள் எத்தனையோ நடிகர்கள். நீ எந்த பாஷையும் கொச்சை பாஷை இல்லைங்க. சில பாஷைகளை கொச்சை தமிழ் என்று சொல்வது கிடையாது. எல்லா வட்டார மொழிகளும் அதற்குரிய இயல்புத்தன்மையோடு திகழும். அப்படி பிராமண பாஷையை எத்தனையோ நடிகர்கள் பேசியிருப்பார்கள். ஆனால் வியட்நாம் வீடு படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பிறகுதான் அந்த பாஷைக்கு ஒரு மதிப்பு வந்தது என்பது உண்மைங்க. பிரஸ்டீஜ் பத்மநாபனாக சிவாஜி நடித்திருப்பார், இல்லை இல்லை வாழ்ந்திருப்பார். ஜாடிக்கேத்த மூடியைப் போல அவருக்கு ஜோடியாக நடிகை பத்மினி அவர்கள் வாழ்ந்திருப்பார். ஒரு மிடில் கிளாஸ் பிராமண வீட்டில் நடக்கக்கூடிய கதைங்க. இந்த கதை 51 ஆண்டுகள் கழித்தும் பேசப்படுகிறது, இன்னும் 50 ஆண்டுகள் கழித்தும் பேசப்படும் என்று சொன்னால் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த படம் காலத்தை கடந்து வெற்றி பெறும் அப்படின்னா, தியேட்டருக்குள் வரக்கூடிய ரசிகப் பெருமக்கள் தனக்கான வாழ்க்கையை தேடுகிறார்கள். அப்படி தேடும்போது ஏதாவது பாத்திரங்கள் தன் மனதுக்கு நெருக்கமாக இருந்தால் அந்த பாத்திரம் காலம் கடந்தும் ரசிகர்களை கவரும் என்பதற்கு சரியான எடுத்துக்காட்டு வியட்நாம் வீடு. சிவாஜி கணேசன் எத்தனையோ பாத்திரங்களில் நடித்திருப்பார். பிரஸ்டீஜ் பத்மநாபன் என்கிற கேரக்டரில் ஒரு பிராமணராக நடிக்கும்போது கொஞ்சம் உடம்பில் ஒரு விரைப்பை காட்டினால் அது வந்து மாறிப்போயிருங்க. கொஞ்சம் விரைப்பில்லாத தன்மையை, இந்த வயிற்றுக்கு மேலே வயிறு தாண்டி கட்டிய வேட்டி, அந்த கண்ணாடியை ஊடுருவி பார்க்கக்கூடிய அந்த கண்கள், புறங்கையை கட்டி கொண்டு நடக்கக்கூடிய அந்த நடை, அந்த பிராமண பாஷையை உச்சரிக்கக்கூடிய விதம், அதில் பிரஸ்டீஜ் பத்மநாபனாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். 1970களில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்கக்கூடிய போராட்டத்தை தத்ரூபமாக இந்த படத்தில் காட்டியிருப்பார்கள். அதில் சிவாஜி கணேசன் பேசக்கூடிய வசனம் இருக்க, ஆஸ்பத்திரிக்கு கிளம்பும் போது, அத்தே நோக்கு காசிக்கு போறதுக்காக 1000 ரூபாய் கொடுத்தனே அந்த பத்திரமா வச்சிருக்கோம் இல்லையோ, இந்தா இதுல 1000 ரூபாய் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ வச்சுக்கோ. நீ முந்தி உண்டா உனக்கு, நான் முந்தி உண்டா எனக்கு என்று அந்த வசனம் பேசும்போது தியேட்டரே கலங்குமேங்க. மனைவியை சாவித்ரி சாவித்ரி அப்படின்னு கூப்பிடுறதுல ஒரு கெஞ்சல், ஒரு கொஞ்சல், ஒரு நக்கல், மூன்றையும் கலந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த பாத்திரமாகவே மாறியிருப்பார். கதையில் சிவாஜி கணேசனுக்கு மூத்த பிள்ளை ஸ்ரீதர் தடம் மாறாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தந்தைக்கு எப்படி வேண்டுமானாலும் தவறு செய்தும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய மூத்த பிள்ளை. ரெண்டாவது பிள்ளையாக நாகேஷ் நடிச்சிருப்பார். அந்த காலத்தில் காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்டை போல தலை நிறைய முடியை வைத்து கொண்டு நடிக்கக்கூடிய நாகேஷ் அவர்கள்
மூத்த பையன் லஞ்சம் வாங்கி போலீஸில் மாட்டிடுவார். அப்போ சம்பந்தியாக இருக்கக்கூடிய நீதிபதியிடம் சிவாஜி கணேசன் ஒரு வசனம் சொல்லுவார் பாருங்க, இந்த வீட்டில் பிரஸ்டீஜும் போயிடுத்து ஜஸ்டிஸும் போயிடுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசன உச்சரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காட்டக்கூடிய அந்த விரக்தி இருக்க, தியேட்டரில் கைதட்டல் விழுங்க, அந்த பெரிய கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆகி அந்த சாப்பாடு கூட எடுத்துக்கிட்டு சிவாஜி கணேசன் நடக்கக்கூடிய நடை இருக்கங்க, என்ன நடை? அந்த சாப்பாடு கூட தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி வந்து நின்று, அம்மா நான் ரிட்டையர் ஆகிட்டேன், உன் பிள்ளைக்கு இன்னைக்கு 55 வயசாயிடுத்து, ஐ எம் கவுண்டிங் மை டேஸ் டு கிரேவ் அப்படின்னு குரல் உடஞ்சு சொல்லக்கூடிய வசனமாக இருக்கட்டும், சிவாஜி கணேசன் பிரஸ்டீஜ் பத்மநாபனாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார். அந்த படத்தில் அருமையான பாடல்கள், பாலக்காட்டு பக்கத்தில் ஒரு அப்பாவி ராஜா அப்படிங்கிற பாடலுக்கு சிவாஜி கணேசனும் நாட்டிய பேரொழி பத்மினியும் காட்டக்கூடிய அபிநயங்கள், பாலக்காட்டு ராஜாவுக்கு ஒரு அப்பாவி ராணி, அவ சேலை கட்ட பார்த்தா போதும் அம்மாமி பாணி. அதை விட வாழ்க்கையில் எல்லாம் இழந்து தளர்ந்து போய் நிற்கும் போது ஒரு பாடல் வரும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. மகாகவி பாரதியினுடைய வரிகளை பல்லவியாக போட்டு கவியரசு கண்ணதாசன் அப்படியே அற்புதமாக எழுதியிருப்பார். அதில் அப்படியே ஏமாற்றமும் மனைவியின் மீது அவர் காட்டக்கூடிய பாசமும் சேர்ந்து இன்றைக்கு வரை நாம் கேட்டு இன்புறத்தக்க பாடல்களை அந்த படம் நமக்கு தந்திருக்கிறது. சிவாஜி கணேசனைப் போல, இன்னும் சொல்லப்போனால் வியட்நாம் வீட்டைப் போல ஒரு படத்தை இனி எடுக்க முடியுமா என்கிற ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அற்புதமான படம். இன்னமும் ரசிகர்கள் நெஞ்சில் நீங்காமல் குடியிருக்கக்கூடிய வீடு வியட்நாம் வீடு. வியட்நாம் வீட்டில் ரசிகப் பெருமக்கள் நிலையாக குடியிருக்கிறார்கள். அந்த படத்தில் சிவாஜி கணேசன் ரிட்டையர் ஆகிட்டார், ஆனால் தமிழ் ரசிகப் பெருமக்களின் உள்ளங்களில் என்றைக்கும் ரிட்டையர்ட் ஆகாத நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை போன்ற சுவையான செய்திகளை காண தொடர்ந்துருங்கள் எங்களோடு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எங்களுடைய வீடியோக்கள் தொடர்ந்து வர பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.